அடுத்து விரைவு செய்திகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மகன் ஆசிஸ் யெச்சூரி கொரோனா பெருந்தொற்று காரணமாக காலமானார். தில்லி அருகே உள்ள குருகிராம் தனியார் மருத்துவமனையில் கொரோனாவிற்கு அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. பத்திரிகையாளராக பணியாற்றி வந்த ஆசிஸ் யெச்சூரியின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். ஆசிஸ் யெச்சூரியின் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பயணிகளின் வசதிக்காக நாடு முழுவதும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ரயில்வே துறை வெளியிட்டுள்ள செய்தியில், கடந்த 12ஆம் தேதி முதல் மகாராஷ்டிராவில் இருந்து மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு 432 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய ரயில்வே சார்பாக 41 சிறப்பு ரயில்களும், மேற்கு ரயில்வே சார்பாக 5 சிறப்பு ரயில்களும் தினமும் இயக்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. 5வது கட்டமாக 4 ரஃபேல் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்தடைந்தன. இந்திய விமானப்படையின் திறனை அதிகரிக்கும் வகையில் பிரான்சிடம் இருந்து 36 ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கு இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. முதற்கட்டமாக கடந்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்த விமானங்கள் விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 5வது கட்டமாக மேலும் 4 விமானங்கள் நேற்று வந்தடைந்தன. பிரான்சின் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட விமானங்கள் 8000 கிலோமீட்டர் தொலைவை கடந்து வந்து சேர்ந்தன. வேளாண்மை மற்றும் அது தொடர்பான விளைபொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 18.5% அதிகரித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் உலக உணவுச் சங்கிலியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் இந்தியா கவனத்துடன் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் கடந்த பிப்ரவரி மாதம் வரையான காலத்தில் 270,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் மற்றும் அது தொடர்பான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 18.5% அதிகம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொரோனா தடுப்பூசியின் 2வது டோஸ் இன்று செலுத்திக் கொண்டார். இதுகுறித்து அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நம்மையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார். வேறு உடல் பாதிப்பு உள்ளவர்கள் தங்களது மருத்துவரை கலந்து ஆலோசித்த பின்பு தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைமைச் செயலக பணியாளர்கள் முகக்கவசம் அணியாவிட்டால் 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் பொது இடங்களில் உமிழ்நீரை துப்பினால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றினால் மட்டுமே பொதுமக்களிடமும் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படும் என்ற நோக்கில் தமிழக அரசு இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா சிகிச்சை வழங்குவதற்கு போதிய அளவில் ஆக்சிஜன் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஆக்சிஜன் மற்றும் ரெம்டெசிவிர் மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்போது தமிழகத்தில் போதிய அளவு ரெம்டெசிவிர் மருந்து கையிருப்பில் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. சேலம் மாநகராட்சியில் குடிசை பகுதியில் வசிக்கும் அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் வகையில் வைட்டமின் மாத்திரைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மாநகராட்சி கூட்டரங்கில் உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வாய்க்கால் பட்டறை, அரசினர் உயர்நிலைப் பள்ளி மற்றும் தொங்கும் பூங்கா, பல்நோக்கு அரங்கம் ஆகியவை தற்காலிக கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார்.